உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் நித்யா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கருப்பு கவுனி அரிசியில சாதம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் அரிசியை எடுத்து நைட்டே நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த சமைக்க போகிற மண் பாத்திரத்திலே நான் வந்து அலசிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம அந்த ஊற வச்சு தண்ணியை வந்து அதோடே தான் நம்ம வேக வைக்கணும். அதனால நைட்டே நல்லா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அலசி எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அந்த தண்ணியோடு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிட்டு இந்த பாத்திரத்துக்கு வந்து மூடி போட்டு நம்ம இதை ஒரு 15 to 20 minutes வரை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம மண் பாத்திரம் வைக்கிறதால சிம்மில் வைக்கணும்னு இல்லை, நல்லா ஆனில் வச்சாலே நல்லா சீக்கிரம் வெந்துடும். மண் பாத்திரம் ஒரு வாட்டி சூடாச்சுன்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் சாதம் வேக ஆரம்பிச்சிரும். ஒரு 20 minutes ஆனதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% குக் ஆகிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேஸோட அந்த பாத்திரத்தோட மூடியை வச்சு கேஸை ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுற போகிறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணும்போது நல்லா வெந்திருக்கும். அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு 10 minutes ஆன் பண்ணி கேஸை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சாதம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் தண்ணி எல்லாமே கூட நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்ல. இந்த தண்ணிலையும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிறதால அதுலேயே நம்ம அரிசியிலே நல்லா சுண்டுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம சுவையான கருப்பு கவுனி அரிசி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் நித்யா. தேங்க்யூ, பபாய், சி யூ.